நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால், வீட்டில் ஒரு அகால மரணம் நடந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக அதே வீட்டில் பலவிதமான பாதிப்புகளும் வம்பு வழக்குகளும் வந்து கொண்டிருக்கிறது. அது எதனால் ஏற்படுகிறது, அதை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்களில் ஒருவர் தனது வீட்டில் தனது தம்பி அகால மரணம் அடைந்த பிறகு வீட்டில் அதனை தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் வீண் வம்புகள் வருவதாகவும் மன நிம்மதி என்பதே இல்லாமல் இருப்பதாகவும் நம்மிடம் பேசினார். அதன் பிறகு நாம் கேட்ட சில விவரங்களையும் போட்டோக்களையும் அனுப்பியிருந்தார். அதை பார்த்த பிறகு நாம் அவருக்கு சில வேலைகளை செய்ய சொன்னோம். அதை செய்த பிறகு அவருடைய வீட்டில் தற்போது அமைதி நிலவுவதாகவும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதேபோல உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டிலேயோ எதிர்பாராத அகால மரணமடைந்து யாராவது இறந்து போயிருந்து அதன் பிறகு உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்து இதிலிருந்து வெளிவரலாம் என்பதை நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம். அகால மரணமடைந்து இறந்து போன நபரினுடைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அவர்கள் உங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமானவராக இருந்தாலும், தயவு செய்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட வேண்டும். அவர்கள் பயன்படுத்திய எந்த பொருளும் வீட்டிற்குள் இருக்கக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை பூஜை செய்வதற்காகவோ அல்லது நினைவு நாளில் அவர்களுடைய படத்திற்கு பக்கத்தில் வைத்து படைப்பதற்காகவோ வேண்டுமானால் அவர் பயன்படுத்திய ஆடைகளில் ஒன்றோ இரண்டோ நீங்கள் எடுத்து நன்றாக ஒன்றுக்கு இரண்டு முறை சுத்தம் செய்து அதை மடித்து வைத்து பூஜை காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும். அவருடைய ஆடைகள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும், மிகவும் நல்ல நிலைமையில் இருந்தாலும், விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதை நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் பிறருக்கும் பயன்படுத்த தயவுசெய்து கொடுத்து விடாதீர்கள். அது கெடுபலன்களையே தரும். வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களையும் நீங்கள் தூக்கி போட்ட பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கின்றது. அகால மரணமடைந்து இறந்து போன நபரினுடைய ஜாதகம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகத்தை வீட்டில் உள்ள வயதில் பெரிய மனிதர்களிடத்தில் கொடுத்து ஓடுகின்ற நீரில், இந்த ஓடுகின்ற நீரானது புண்ணிய நதியாக இருந்தால் மிகவும் நல்லது, அது போன்ற இடத்தில் நீங்கள் அவருடைய ஜாதகத்தை போட்டுவிட வேண்டும். போட்டுவிட்டு எந்த நபரை அதை செய்கிறாரோ அவர் அங்கேயே குளித்து முடித்து ஈர உடையுடன் வெளியே வந்து அதன் பிறகு மாற்று உடைகளை அணிந்து கொண்டு வரும் வழியில் கண்டிப்பாக சிவ ஆலயத்தில் தரிசனம் செய்து சிவ ஆலயத்தில் தரக்கூடிய விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டு அதன் பிறகுதான் வீட்டிற்கு வர வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும், இறப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பின்னிட்ட சில கெடு நிகழ்வுகள் உங்களை விட்டு விலகி போகும். எந்த விதமான பாதிப்பும் அதன் பிறகு உங்களை தொடராது. இறந்து போனவருடைய பொருட்கள், ஜாதகம் இவற்றை நீங்கள் வைக்கும் பொழுது அகால மரணம் அடைந்த காரணத்தினால் அந்த மனிதருடைய ஆத்மா உங்களுடைய வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கும். அது சில கெடு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை தடுக்கவே நாம் இது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு அதிகமான செலவு எதுவும் ஏற்படாது என்பதனால் தயவுசெய்து நீங்களே இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள். இல்லை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர் சம்பந்தப்பட்ட எதுவும் எங்களிடம் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு மாற்று வழியில் இதை நாம் சரி செய்ய முடியும். அவ்வாறு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.